கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பு இஸ்ஸத் ஜல்லா ஜலாலுஹு என்பவர்களுக்கு ரமலானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயதுடைய சராசரத்தில் இருக்கிறீங்க. அல்லாஹ் 40 என்றால் 40 ரமலான், 50 வயது என்றால் 50 ரமலான், இப்படி பலதரப்பட்ட வயதுடையவங்க பலதரப்பட்ட ரமலான்களை கழித்துவிட்டு மேலும் ஒரு முறை ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். இது அல்லாஹ் எமக்கு செய்த ஆகப்பெரிய அருளாக இருக்கும், நேமத்தாக இருக்கும், பாக்கியம். எத்தனையோ பேர் ரமலான் வரப்போவதா பேசிக் கொண்டிருந்தாங்க. ரமலானுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால, சில நாட்களுக்கு முன்னால ரமலானுடைய டெஸ்ட் அண்டு எத்தனையோ பேர் நோன்பு வரப்போகுதாமே, நோன்பு வரப்போகுதாமே, சந்தோஷமாக கழிக்கோடுமே, இந்த முறையாவது நல்ல அமல் செய்யணும் என்று பேசிக் கொண்டிருந்த எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அவங்க மக்கபுராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் ஹயாத்தோடு வச்சிருக்கிறானா, ஆக பெரிய பாக்கியம். இமாமுனா நவீ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிகின்ற பொழுது எழுதி வைத்திருக்கிறார், நோன்புடைய பாக்கியம் நோன்பு என்பது ஒரு அடியான உயிர் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் கிடைக்கிறதா, அது அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் நேர்மத். இதற்காக ஒளி அவன் அல்லாஹுக்கு சஜதத்துல் லிஷ்குர், நன்றி செலுத்தும் முகமாக அவன் அல்லாஹுக்கு சஜதா சுக்குர் செய்வது சுன்னத் என்ற விடயத்தை இமாமன நவீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறார். ஒளிவன் சஜத்ததுலாஹு நிஅமத்துல் லாஹிரா, யாருக்கு ஒரு ஒளிப்படையான நிஅமத் கண்ணுக்கு முன்னால கிடைத்திருக்கிறதோ, புதிதாக அடைந்திருக்கிறானோ, அவனுக்கு முஸ்தஹப், அவனுக்கு சுன்னத், ஐயஸ்துதல் இல்லாஹி தஆலா சுக்குரன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி சஜ்தா சுக்குர் செய்வோம். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். 14-15 ரொம்ப பிடிச்சிட்டு வரப்போது அங்கே பேசி பேசிக் கொண்டிருந்தோம். ரமலான் வந்து அரைவாசி முடிந்து விட்டது. இன்னும் இதே மாதிரி இன்ஷால்லா 2 கிழமையில பிறநாள் இன்ஷால்லா கொண்டாட. காலம் கடந்து செல்லும். ரமலான் தந்த படிப்பினை என்ன? ரமலானில் எதை சம்பாதித்திருக்கிறோம்? நாங்கள் போட்ட ஷெட்யூல் என்ன? இன்னுக்குரிய பெருவில்லை சகோதரர்கள், எல்லாம் நல்ல அடியார்களே, உன்னுக்கு வாழ்ந்த உலமாக்கள் ரமலானை அடையணும் என்று துவா கேட்டிருக்கிறார்கள். புலேல் ஜெயா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரமலான் வாரத்துக்கு முன்னாலே, யா அல்லாஹ் ரமலானுடைய பாக்கியை தருவாயாக, ரமலான் வந்துட்டா பூர்த்தியான முறையில் தன்னைத்தானே ரமலானுக்கு தயார்படுத்திக் கொண்டோ, சகல விதமான அமல்களையும் செய்து கொண்டோ, அல்லாஹ் இதை கபூல் செய்யணும் என்று ரமலானுக்கு பின்னால 6 மாத காலம் துவா செய்வார்கள். அன்புக்குரியவர்கள், இந்த ரமலான பற்றி நான் என்ன பேசும்? உத்தர நோம்பு பற்றி கேட்டா உட நோம்பு எப்படி இருக்கு, உட நோம்புட காலாத்து என்ன, என்ன செஞ்சிருக்கிறீங்க கேட்டா எல்லாம் மன்னிக்கோடும். அவன் முதலாவது பேசுறவங்க யாரும் நல்லதை பேசுறதில்லை. அங்கிட்டு சாப்பாடு சஹர் சாப்பாடு நல்லா இருந்துச்சு, பேசுறோம் எதையோ பேசுறோம். ரமலானுக்கும் சஹருக்கும் இஃப்தாருக்கும் சாப்பாடுக்கும் கடமையே இல்லை. நோம்பு ஃபர்ல கடமை, சஹர் சாப்பாடு சுன்னத், சாப்பிட உடம்புக்கு ஆரோக்கியம், ஆனா அது நோக்கம் அல்ல. இன்னைக்கு எல்லாம் மாறி இருக்குது தலகுகளா. ரமலான பத்திக்கு ரெண்டுக்கு அங்க நல்ல சாப்பாடு, சஹர் நல்லா இருந்துச்சு, இஃப்தார் அப்படி இருந்துச்சு, பெண்ணால உடுப்பு அப்படி இருந்துச்சு, அப்படி அப்படி அப்படின்னு சொல்லி வெளி விஷயத்தை பேசுவதை தவிர, இந்த ரமலான் நான் சென்ற ரமலானை விட
Allah இந்த வரலாறு தந்தானே அவனுக்கு சுக்ர செய்து கொண்டு ஏன் கியாமுல இப்படி தான் இருந்துச்சு வலமைக்கு மாற்றமாக இந்த வரலாறுல நான் செய்ய துஆ இஸ்திக்பார் நான் அதிகமாக செஞ்சிருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் சென்ற ரமலான்ல எதுவுமே நான் ஓதல்ல இந்த ரமலான்ல ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் குர்ஆன் ஓதிருக்கிறேன் உலமைக்கு மாற்றமாக கியாமுல்ல ஈடுபட்டிருக்கிறேன் என் தராவீத துணை எப்படி இருக்கிறேன் என் சதக்கா எப்படி இருக்கிறேன் சென்ற ரமலானை ஒப்பிட்டு இந்த ரமலானுக்கு கணக்கு போட்டு சொல்லக்கூடியவங்க எம்மில் அறிதானவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆனா வெளிவி சேர்ந்து பேசுறோம் இன்றைக்கு நாள் அங்க போன அது நல்லா இருந்துச்சு அங்க நல்ல ஏற்பாடு பண்ணிருந்தாங்க உடுப்பு உண்டைக்குதான் பூன முறை பார்க்க நல்ல வெள்ளக்கூடிய குறைஞ்சிக்கிறது அதெல்லாம் சரியா அடிச்சிருக்கிறேன் இதுக்கு ஷெட்யூல் போட தெரியும் அடே மனிதரை புதினாக்க வந்த ரமலான் அடுத்த ரமலான் எங்கிட்ட யாருக்கும் தெரியாது இதை பேச யாரும் தயாரில்லை தன்னை தயார்படுத்திக்குள்ள தெரியாது அன்பாதவர்களே அல்லாஹ் தந்திருக்கிறான் பாக்கியமாக கருது மீனம் அரைக்கக்கூடிய காலத்தை நல்ல வழியில கழிப்போம் நல்லதுக்கு செலவழிப்போம் என் அன்புக்குரிய பெருவிலை சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எனவே அல்லாஹ் இந்த ரமலானை தந்திருக்கிறான் எனவே இந்த ரமலான் அல்லாஹ் மனிதனை புனிதனாக்கக்கூடிய மனிதனை சுத்தப்படுத்தக்கூடிய மனிதனை கண்ணியப்படுத்தக்கூடிய அல்லாஹ் ஒரு ரமலான் அல்லாஹ் தந்திருக்கிறான் இதெல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்குது எல்லாம் பேச டைம் இல்ல பல ஹுதுபாக்கள் பேசியிருப்பாங்க இது தௌபான மாதம் சதக்கான மாதம் உண்மையில மாதம் தொழுகையில மாதம் குர்ஆன் மாதம் இதை வச்சு எப்படி செய்யணும் அதில் ஷெட்யூல் பண்ணுவோம் நாங்க என்பாதவர்களே அதுல பிரதான ஒரு பகுதி தான் மஃபிரத் தௌபாவுடைய ஒரு பகுதி எங்க எல்லாரும் அடியாண்ட அடிப்படையில் குழுக்கள் இன்சான் பைனல் ஹசை வன் நிசியான் தவறு மறைக்கு படைக்கப்பட்டவை சிலவங்க தெரிஞ்சும் தவறு செய்யலாம் சிலவங்க தவறுதலாகவும் ஏற்படலாம் இப்படின்னு மனிதர்கள் பல தரப்பட்ட அந்தஸ்தில் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியும் இது பாவம் தெரியும் ஹராம் தெரியும் செய்யக்கூடாது தெரியும் தெரிஞ்சு தெரிஞ்சு செய்யறோமே சிலவங்க இப்படியும் சொல்லுவாங்க என் நோம்பு காலத்திலேயாவது அறிக்கோடுமே என் நோம்புலையாவது போய் செல்லாங்களே அப்படின்னு அர்த்தம் அடுத்த காலத்துக்கு சொல்ல அர்த்தம் அல்ல உங்களுக்கு அடுத்த 11 மாசம் இல்ல ஹலாலாக்கி தர இல்ல உங்களுக்கு சிகரெட்டும் உங்களுக்கு மதுபானமும் உங்களுக்கு சூதும் உங்களுக்கு வட்டியும் உங்களுக்கு பொய் பேசுறதும் இன்னத்து அவதூறு கழிக்கிறதும் அடுத்த 11 மாசத்து இஸ்லாம் உங்களுக்கு ஹலாலாக்கல்ல அதுலேயும் ஹராம் தான் ஏன் இதுல சொல்றா அடி இதுலயாவது ரொம்ப பிடிச்சிருக்கேன் கஷ்டப்பட்டு பிடிச்ச நோம்பு எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறீங்க 12 hours 13 hours சில நாடுகள்ல 16 hours சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல கஷ்டப்பட்டு நீங்க பிடிச்ச ரொம்ப பாதுகாத்துக் கொள்ளுங்க அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி நிறைய தவறு எங்களுக்கு யாருக்கும் தெரியாம இல்லை மதுபானம் ஹராம் தெரியாதா வட்டி ஹராம் தெரியாதா இன்னொருத்தர் மாமிசத்தை தின்னக்கூடாது தெரியாதா கோல் சொல்றது ஹராம் தெரியாதா பாவம் தெரியாதா மானவங்க படுத்துவது கேவலப்படுத்துவது இன்னொருத்தர் மாதத்திலே விளையாடுவது ஹராம் தெரியாதா எல்லாம் தெரியும் தெரிஞ்சு தெரிஞ்சு செய்யறோமே இதுக்கு அல்ல அழகான ஒரு வாசகத்தை சொல்றான் அல்ல இறக்கமாக கூப்பிடுறோம் அடியார்களே என்னுடைய அடியார்களே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் அன்பானவர்களே நாங்க ஒரு கடையில வேலை செய்யறோம் ஒரு முதலாளிக்களால வேலை செய்யறோம் ஒரு தவற செஞ்சிட்டோம் அழகாக சொல்லி தருவாரு ரெண்டாவது இறக்கமா சொல்லுவாரு மூணாவது வச்சுக்கோ மூணு தடவை கொஞ்சம் சார்பாக சொல்லுவாரு நாலாவது அந்த போக்குல இங்க வாங்க கணக்கை பாருங்க நீங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க ஒன்று அது முறையா இருக்கும் சில வேலை போலீஸ் கேஸ் வரைக்கும் போகும் சிலது அடிக்குடியில முடியும் சிலது முகத்துல பாய் வாங்க இப்படி பல விதங்கள் மிச்சம் தெரியல வீட்டுக்குள்ள பிள்ளைகள சாணத்தை பார்ப்போம் நாங்க என் மகன் ஒரு தவறு செஞ்சிட்டா ஒரு புள்ள தவறு சலகா சொல்லி கொடுப்போம் கொஞ்சம் அப்படி இப்படி போற நேரத்தில் எங்களை அறியாமலே எங்க அம்மா அப்பா நாங்க ஏசுவோம் நடக்குதா இல்லையா இப்படி எங்கட பிள்ளைகளுடைய ஹாலாசு இவ்வளோ அட்டகாசத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனாச்சாரம் மணியாயம் எல்லாம் அல்லாக்கு தெரியாம இல்லை எல்லாம் அல்லாக்கு தெரியும்
எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ரகீப் அலைஹிஸ்ஸலாம், அதீத் அலைஹிஸ்ஸலாம், வலது ரகீப் அலைஹிஸ்ஸலாம், மா இல்மி மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ரெண்டு பேரும் எழுதி கொண்டிருக்கிறாங்க, எல்லாம் எல்லாம் தெரியும். அன்பாந்தவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி பலதரப்பட்ட தவறு செய்யக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ், யார் சரி மதுபானம் குடிச்சவங்க அல்லாஹ் யாயுகள் ஷாரிபுன்னு சொல்லல, யாயுகள் மகாசி பாவம் செய்யக்கூடிய சொல்லல, யாயுகள் ஆமனு சொல்லல, அன்பு யாயுகள் பாசிக், யாயுகள் ஜானி, யாரையும் அல்லாஹ் குறிப்பாக்கல. ஏ தினா செஞ்சவனே, ஏ குடிச்சவனே, ஏ பொய் செஞ்சவனே, ஏ பாவம் செஞ்சவனே, அட எல்லாத்தையும் பார்த்து தவறு செஞ்சவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி, ஏன் அடியார்கள் எவ்வளவு இறக்கு, சுபஹானல்லாஹ், ஏல அபாதி, யா இபாந்துடும் அல்ல, சும்மா யா இபாதுதா, ஏன் பிள்ளைகள், சும்மா பிள்ளைகள் அடியார் அப்படி இல்லை, நிஸ்பத்துடைய யா அரபில் இருக்கிறேன், அதையும் சேர்த்து ஏண்ட அடியார்களே. அல்லாஹ் சொல்லிவிட்டு செல்கிறான், அல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம், எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு நீங்க உங்களுக்கு தவறு செஞ்சு கொண்டிருந்தீங்களே, இதை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், லா தக்னுதூ மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத்தில் நிராஸ் அடையவே வா, நிராசடேவானம், இன்னல்லா யஃபிரு துனூப ஜமீஆ, அல்ல எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான், இதுக்காக யோசிக்கிற இல்ல அல்ல எல்லாம் மன்னிப்பா தானே, இன்றைய பேர் பாவ நாளைக்கு தௌபா, நாளைக்கு மதுபானம் நாளைக்கு தௌபா, இப்படி இது சொல்ல வர இல்ல, தவறுதலாக நடந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், தெரிஞ்சு தெரிஞ்சு யாரும் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பான், இது அல்லாஹ் இஸ்திஹ்ஸா பரிகாசம் செய்யறது, செய்த தவறை அல்லாஹ்விடத்தில் உரைப்பாடு செய்யும், அதற்குரிய தலம் அல்லாஹ் ரபலா ஆக்கி கொண்டிருக்கிறார், சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம், இதுக்குள்ள ரஹ்மத் இருக்குது, இதுக்குள்ள மக்பிரத் இருக்குது, யா அய்யுஹல்லதீனா ஆமனு தூபு இலல்லாஹ் தௌபதன் நஸூஹா, அல்லாஹ்விடம் முறையாக வாங்க, உறுதி கொள்ளுங்க, யா அல்லாஹ் இதுக்கு அப்புறம் செய்யவே மாட்டேன், அதான் தௌபா, சும்மா கண்ண பொத்திட்டு கையேந்திட்டு வாய்க்கு வாழ்ந்து கேட்டு பொறுப்பு இந்த நாளைக்கு பேசுற இல்ல, முறையாக செய்யணும், செய்த கல்வாழ உணரணும், உறுதிகள் இதற்கு பின்னால் செய்ய மாட்டேன் உறுதி கொள்ளணும், இதுதான் தௌபா. அன்பாக நல்லா சொல்ல பரிசுத்தமா தௌபா செய்ய, அன்புக்குரிய பிறகு சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் இந்த அளவுக்கு பாவம் செய்ததா, எவ்வளவு பாவம் செஞ்சு அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய இது பக்ரத்துடைய பகுதி, பாவம் பண்ணிக்கூடிய பகுதி, ரஹ்மத்துடைய பகுதி, இத்துக்கும் என்ன நரக விடுதலை இருக்கிற பகுதி, அல்லாஹ் நரக விடுதலை கொடுக்கிறான், அல்லாஹ் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம், அடுத்த வருஷம் எங்கே சொல்ல தெரியாது, அதனால் அன்பானவர்களே, இவ்வளோ செல்லியும் இவ்வளோ பேசியும் எல்லாம் தெரியும், இந்த மாசம் தெரியும் தானே, அல்லாஹ் செய்தால கட்டி வச்சிருக்கான், செய்தான் எல்லாம் கட்டி போட்டாச்சு, என் உடம்புல ரத்த நாளம் இருக்கிறேன், முழு ரத்த நாளத்திலையும் செய்தான் இந்த செய்தான் சைத்தான் வந்து உடல், அதாவது என்ன இரத்த நாடத்தில் முழு நரம்பிலே ஓடிக்கிறீரா, இவன் ரமலானை மனிதனை கெடுப்பான் அல்லாக்கு தெரியும், அதுக்கு தல்லா கட்டி போட்டிருக்கிறான், ரமலான் வந்துட்டார், சூரக்கத்தில் வந்தா திறந்துட்டான் போங்க சூரக்கத்துக்கு, விசேஷமா ரையாண்ட கதவு பாபு ரையான் சூரக்கவாசியர்கள் வந்து வச்சிருக்கிறான், கியாமத்தில் போகுது இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, நரகத்தை அப்படி விழுந்து மூடியாச்சு, மூடி மட்டுமில்லை சைத்தான் எல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டு வச்சிருக்கிறான், அடியான சும்மோடு விவாதம் செய்யறதுக்கு எதையும் செய்யப்படாண்டி, இப்படி எல்லாம் செஞ்சதுக்கு பின்னாலே எனக்கு கியாமுள்ளையில் இல்லை, எனக்கு துணை இல்லாது, எனக்கு சொந்தக்கா கொடுக்க இல்லாது, இன்னத்துடன் புற பேசாமல் இருக்க இல்லாது, எத வாழ்க்கையில ஒன்றும் இல்லைண்டா, இவ்வளவு செஞ்சதுக்கு பின்னாலேயும் யோசிங்க, ஏந்த கல்புல அல்லா எவ்வளவு இருட்ட தந்திருக்கிறான், என்ன கல்வன எவ்வளவு சுத்தமாக்கணும், என்ன கல்வனா எவ்வளவு வெளிச்சமாக்கணும், எவ்வளவு தேவைப்பாடு இருக்குது, என்ன கல்வி மரணித்து வைத்திருக்கிறது, மௌத்த கல்வி ஜடம் நடமாடுது வெளியே உள்ள மௌத்து, இவ்வளவு ஏற்பாடு பண்ணி இவ்வளவு செல்லியும்,
அன்பானவர்களே, நான் என்னையும் குறித்து சொல்கிறேன், எல்லாரும் ஆராய்ச்சிப்படுத்தேன். எனவே அன்பானவர்களே, என்ற கல்வி நாங்க மாறுவோம், நாங்க திரிந்து, நாங்க முடிவெடுத்து, நாங்க யோசிச்சு, நாங்க உறுதி கொண்டு மாறாத வரையில் அல்லாஹ் மாற்றவே மாட்டான். நாங்க முடிவெடுக்கிற போதாவது இதோட சரி, இதோட விட்டாச்சு, இதுதான் கடைசி, இந்த முடிவு வரவிடும் இல்லாத அல்லாஹ் அப்பதான் மாற்றுவான். அன்பான பெருமை சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே எல்லாரும் கல்வை சீராக்கும், உள்ளத்தை சீராக்கி கொள்வோம். அன்புக்குரிய பெருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த அடிப்படையில தான் ரமலான் வந்திருக்கிறது. பாவ மன்னிப்பு விடுவோம். நபியுடைய பதுவாக இருக்கிறது, மன்னதர பிரபலான் ரமலான் அடைஞ்சு அவன் பாவ மன்னிப்பு பிறவிலையோ ரஹீம் அன்பு அபுதீன் ஒரு அடியான் நாசமா போட்டு விடுதுவா செஞ்சிருக்கிறாங்க. அன்பான இது யாருக்கும் இல்லை, இது மக்கா வாசிகளுக்கோ மதீனா வாசிகளுக்கோ தாய் வாசிகள் சொல்லப்பட்டதல்ல, இது உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் சொல்லப்பட்ட இறைக்கும் சிவங்களுக்கும் சேர்த்து கல்வி கரு இருப்பாகி அதாவது கருப்பிடிச்சு இரட்டாகி கல்வி மரணத்திருந்தா செல்றது எதுவுமே விளங்காது, எதுவுமே கேட்காது, சும்மா சடங்கி. இது அன்பானவர்களே, இதை சீராக்குவோம், இதை தயார்படுத்துவோம், இதை வாழ்க்கையை சீராக்கிக் கொள்வோம். இப்படி செய்வோமாக இருந்தால் கல்வி வெளிச்சமாக மாறும், கல்வி பாவ மன்னிப்பு பக்கம் போக கல்வி போகும், நபியுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரராக மாறுவோம். இல்லைன்னு கேட்டா இந்த ரமலான் வந்தாவது நீங்க யார் துவா கேட்ட துவா கேட்டது ஒரே வேலை இஸ்லாம் ஆமீன் சொன்னது நபி அவங்க சஹீஹான ஹதீஸ் நேரடியாக கபூல் செய்யப்படும். ரமலான் அடங்கி பாவனை பெறலந்தா அவன் நாசமாகட்டுமே. இவ்வளோத்தையும் எடுத்துட்டு ஒன்றுமே செய்யாம எப்படி பிறநாளைக்கு வார? சோ ஆடு கோட்டு சூட்டு நீட்டு அடிஞ்சிட்டு பிறநாளைக்கு மட்டும் வந்தாது. அட எவ்வளோ மூதேவியோட பண்டிக்க வாரானவன் நம்மிட பதுவாக சுமந்து கொண்டு வாரான், பாக்கிய மட்டுவர்களாக வாராங்க. என்னை அன்பார்ந்தவர்களே, அல்லாவுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரனாக மாறுவோம், தௌபா செய்வோம். இதை அன்புக்குரிய பெருமை சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, எனவே பல விஷயங்களை சொல்லலாம், நேரம் சுருக்கமானது. பல இலமாக்கள் இமாம்கள் பாவம் செஞ்சதுக்கு பின்னால சாரபார் அலியலோட சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. பல ரிவாயத்தில் பல விதமாக வந்திருக்குது. அன்பாதுங்கள் நபியுடைய ஒரு ஹாதிமாக இருந்தாங்க, ஒரு ஹாதிமாக இருந்தாங்க, ஒரு ஹாதிமாக இருந்ததுக்கு பின்னால ஒரு விட நபி அவங்க ஒரு பயணமனை ஒரு தேவையாக வெளியே அனுப்புறாங்க. ஒரு பாதையில பேசிட்டு இருக்கிறாரே, போறவள் எதர்ச்சியாக ஒரு பெண் குளித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பெண்ண பார்வை பண்ணிட்டு உணர்ந்து கொண்டாரு, நான் பாவம் செஞ்சிட்டேன். இந்த பாவம் செஞ்ச கண்ணோட நபிக்கு முன்னால போர் இல்லை, முடிவெடுத்தாரு. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 40 நாள் பிரயாணம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மலையில போயிட்டாங்க. நபி அவங்க பார்த்தாங்க, போன மனித காணல் இவருக்கு யோசின அல்லா இந்த பாவத்தை அல்லாஹ் நபி கருவிச்சிருவானா, வகையறச்சிருவானா, ஏன்னா பாவம் நபி அவங்களுக்கு தெரிஞ்சிருமே. எதிர்ச்சியா ஒரு பெண்ணை கண்டுபட்டது. அன்பானவர்களே, எப்படிப்பட்ட தன்மை பாருங்க. கடைசியாக நேரம் சுருக்கமா சொல்கிறேன், அல்லாஹ் வகையறக்கிறான். நபியை பார்த்து நபி அவங்க பார்த்தாங்க, ஆலக்காடுல போனவரை அல்லாஹ் வகையறக்கிறான். என்ன மலைக்கு மேலான பாவம் செஞ்சு கொண்டு நீங்க வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு உங்களுக்கு முன்னாட தெரியாம இருக்கிறாரே. நபி அங்க உமர் அலியலாங்க சல்மான் பாரசி ரெண்டு பேரும் அனுப்பினாங்க, போய் கூட்டிட்டு வாங்க. அன்பாதவர்களே, மலைக்கு மேலால் இருக்கிறாங்க, தகவல் அனுப்பினாங்க, கூட்டி என்ன என்ன விஷயம் வாராங்க, நேரடியாக நிறைய விஷயம் அதுக்குள்ள வாரேன். யார சொல்லல அப்படி இப்படி ஒரு யாரெல்லாம் இந்த பாவம் நடந்துட்டியா? அன்பாகவே நபி அவங்க சொன்னா அது உடனே கபூல், உடனே அது நபி அவங்க கேட்ட உடனே துவா கபூல் செய்யப்படும். அவர் அதுக்கு பிறகு பாவம் பரிசுத்தவாளி. இப்படியான நபியிலே வாயால சொல்லி அனுப்பினதுக்கு பின்னாலே வந்து யார் ரசூலல்லா என்ன நன்பி ஆலம் என்ன பாவம் பெரிய பாவம் யா அல்லாஹ். நபி அவங்க கேட்டான், ஏன் சாலம் அவனுக்கு தெரியாதா? ரப்பன ஃபிர் லனா துனூபனா ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار القران واسوون الله قبول شيئا الله منيكப்படும். يا رسول الله ان ذنبي اعلم
கொஞ்சம் யோசிங்க. ஆனா நபி சொல்லிட்டா உடனே அது சரி, அது செஞ்சா போதும். அவருடைய மனோடைய நிலை மனோநிலைமையா பாருங்க, எப்படி தப்புவா, எப்படி பயம். யா ரசூலல்லாஹ் இன்ன தன்பி யஅலம் யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ். அதை விட பெரிய பாவம் யா ரசூலல்லாஹ், அதோட பெரிய பாவம் யா ரசூலல்லாஹ். என்ன நீங்க ஒரு பெண்ணை பார்த்துட்டு யா ரசூலல்லாஹ். அன்பு அந்த பிரிவுகளை சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே ஆரணப்பட்டு நபி அவங்க சொன்னாங்க, இப்படிப்பட்ட சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. எனவே நபி அவங்க அதே நிலைமையில் அன்பானவர்களே, அல்லாஹ் தௌபா அவங்க நசீபாக்கினான். நபி அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, நபி அவங்க துவா செஞ்சாங்க, இப்படி வலைகளை கூட்டு வரப்பட்டுச்சு. அப்படியே நபியுடைய மடியில அல்பின்னால கிட்ட 7-8 நாளாக கடந்து போகுது, வீட்டில் இறைக்கிறாங்க, நபியில சபைக்கு வரல. திருப்பி ஆறா நபி கூட்டிட்டு வராங்க, அன்பாக கூட்டிட்டு வர வச்சு பார்த்தா அப்படியே நபியில மடியில இருக்கிறாங்க, நபியில மடியில தலையை தாங்க தூக்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே தலையை ஒரு மீற மடியோட்டி கீழ் எடுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டாங்க, சொன்னாங்க, ஏண்ட பாவத்தினாலே நான் இந்த உடம்புல ஏதோ ஒரு புழுக்கள் நெளிவதை போல நான் செஞ்ச பாவத்தெல்லாம் தண்டனை தாரணம் தெரியா, இப்படி உணர்றேன் யார சூழ்ந்தா. அன்பாதவர்களே, அப்படி தலைக்கு எடுத்து விடப்படுகிறது, அப்படியே ரூபு தெரியும், அப்படியே என் அன்பு அவரோட மனோநிலையை பாருங்க, அப்படியே ஜனாதாக மாறுது. நபி அவங்க கபன் செஞ்சு அடக்கிறதுக்கு ஜனாதா துருகி தூக்கிட்டு போறாங்க. உலமைக்கு மாற்றமாக நபி அவங்க விரல்களால் நடந்து போற காலை கீழ வைக்கல, நொண்டி போறத போல ரெண்டு கால் நடந்து போறாங்க. அடக்கம் செய்யப்படுறதுக்கு பின்னால சஹாபால் கேட்ட, யார சொல்லலாம், ஒரு உலமைக்கு மாற்றமான செயலை கண்டோம், என்ன விஷயம் சொன்னாங்க. இந்த சஹாபா ரலியல்லாஹுனுடைய ஜனாதாவுக்கு கலந்து கொண்ட சஹாபாக்கள், கலந்து கொண்ட மலாயிக்கமார்கள், கால அதாவது பூமியில கால் வைக்க இடம் இல்லை, அந்த அளவுக்கு மலாய்க்கமரல் கலந்து கொண்டார்கள். அதனாலதான் நான் இப்படி நடந்து போனேன். அன்பாங்களே, அந்த அளவுக்கு பாக்கியம். எனவே இப்படிப்பட்ட சில சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவளுடைய ஈமான் இடத்தை பாருங்க, அவனை கல்வி இடத்தை பாருங்க. நாங்கள் எத்தனையோ பாவத்தை செஞ்சிட்டு மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுட்டு அப்படியே சேர்த்து நிறைக்கிறோம். அது 27 வரட்டும், நோம்பு வரட்டும், அடுத்த வருஷம் வரட்டும், அது தௌபா இல்லை. நீங்க பாவம் செஞ்சிட்டா உடனே தௌபா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக் இன்னை குந்து மினல் லாலிமீன் அடிக்கடி இஸ்திஃபார் ஓதுங்கிற மலானுடைய காலம். எனவே அன்பாக பிரிவுகளை சகோதரர்களே, இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னும் சில சுருக்கமாக நோமண்டைக்கு 14-15 நாளைய நாள் 16 இன்றைய அந்த நாளைய நாள் தான் இஸ்லாத்தில் மிக முக்கியமான வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு நாள் தான் பத்ருடைய தினம். இஸ்லாத்தில் நடந்த முதன் முதலாக நடந்த யுத்தம் தான் அதுதான் பத்ருடைய யுத்தம். நோம்பு 17 நடக்குது, நோம்பு 17 இஸ்லாத்தில் நடந்த முதலாவது யுத்தம். ஹிஜ்ர 2 நோம்பு கடமையாக்கப்படுகிறது, ஹிஜ்ர 2 யுத்தம் கடமையாக்கப்படுகிறது. அந்த ஹிஜ்ர 2 தான் நோம்பு 17 முதன் முதலாக நடந்த இஸ்லாத்துடைய வரலாற்றில் நடந்த முதலாவது யுத்தம் டா பத்ர் யுத்தம். இஸ்லாத்திய தரப்புல பெரிய சஹாபாக்கள் இல்ல, முஸ்லீம்கள் நிறைய பேர் இல்ல. அன்பானவர்களே, இஸ்லாம் எப்பயும் யுத்தத்தை வலியுறுத்தல, தானாக செய்யத்திலே சொல்லல. சூர அன்பால் எடுத்து பாருங்க, பல கட்டத்துக்கு பின்னால் நீங்க அடிக்க வந்த அடிங்க நல்லா கொடுக்கற அனுமதி கொடுக்கலாம், நீங்க தாக்க வந்த அடிங்க தாக்குங்க. பதிலே யுத்தகலத்துல கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவகுத்து நிற்க சந்தர்ப்பத்துல உடைய அடியாக அம்பைய குடி நிப்பாட்டல், மூணு வரிசை நிப்பாட்டு. சொன்னாங்க, இங்க யாரும் அடிக்க போவானோ, இங்க யாரும் தாக்க போவான, நீங்க யாரும் வெட்ட போவானாம், உங்களுக்கு அடிச்சா நீங்க அடிங்க. அன்பானவர்களே, நபிக்கு யுத்தத்துல யோசனை இருக்கவும் இல்லை. நபி அவங்க ஹிஜ்ரத்து மதீனத்து வந்துட்டாங்க, நபியோட சொத்து முஸ்லீமுடைய சகல சொத்துக்குள்ள மக்கால் இருக்கு. அவ்வளோ முஸ்லீம்களும் பெரும் பெரும் தலைவர்கள் முஸ்லீம்கள் சொத்து அப்படியே சூரிய அடிக்கொண்டாங்க, எடுத்துட்டு அவங்களோட சொத்துல பிசினஸ் நடக்குது. ஷாமுக்கும் மக்காவுக்கும் அதிகம் கடையில் அவங்க பெரிய பிரதானமான பாதி பிசினஸ் லைன் அது. நபி அவங்க அனுப்பினாங்க, எங்களோட சாமிரத்துக்கு ஷாமுக்கு அபு சுஃப்யான் போறாங்க, ரெண்டு பேர் ஆளு பேர் போய் பார்த்துட்டு வாங்க ஆக்கலைங்க. இவடத்தால போறாங்க 40 ஒட்டகத்தை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய பொருட்கள், நாங்க அதை எடுப்போம் அனுப்பினாங்க பார்த்துட்டு வாங்க. அன்பாந்தவர்களே, ஷாமுக்கும் மக்காவுக்கும் இடைப்பட்ட இடம் தான் மதீனா முடிவு. ரெண்டு பேர் போறாரு, சஹாபி பேசி வந்து விசாரிக்கிறாங்க, அந்த இடத்துக்கு ஆக்கள் வரல. இப்ப அபு சுஃப்யான் வந்துட்டாரு, வந்து வந்த உடனே அங்குள்ள மக்கள் சொல்றாங்க, இப்படி ரெண்டு பேர் வந்தாங்க உங்களை பத்தி விசாரிச்சாங்க, எங்க இருந்து வந்தாங்க தெரியாது, இவ்வளத்துல தங்கினாங்க அதுவும் தெரியாது, இடத்துல வந்த ஒட்டகத்துல வந்தாங்க. அப்படியா, அப்ப அபு சுஃப்யான் நல்ல நாலேஜ் சரியான தந்திரமாரு. அப்ப எங்க இருக்குது, இப்ப ஒட்டகத்தை தேடி போறான், ஒட்டகத்தை விட்டு எடுத்து பாக்குறான், ஒட்டகத்துடைய வளர்த்தெடுத்து பாக்குறான், எடுத்து பார்த்து அதுல ஈத்தம்பல கொட்டை இருக்கு. முடிவெடுத்தான், இது நபி உளவாளி அனுப்பி வைக்கிறாங்க.
எங்களை ஏதோ தாக்க திட்டமிட்டு இருக்கிறாங்க, முடிவெடுத்தாங்க, உடனே லம் லம் என்று ஒரு தோழரை எடுத்து அனுப்பின மக்காவை கடிப்பினான். எல்லாரையும் கூட்டிட்டு வா போய் அருவி அங்க. இவர் ஓடி போய் சட்டை, அவங்க ஒரு பழக்கம் இருந்துச்சு, சட்டையை கிழிச்சு ஒரு மலையில ஏறினா ஒரு அவசர தகவல் சொல்ல போறேன் ஒரு நிலைப்பாடு அன்றைய காலத்தில் காணப்பட்டது. ஒரு மலைக்கு மேல ஏறினாரே லம் லம் அப்படியே சட்டையை கிழிச்சாரே, முகவோ முகம்மதும் முகமது படையும் அபூசுபியரை தாக்க வந்திருக்கிறார்கள், வாருங்கள் என்ற ஒரு அழைப்பு. ஆயிரம் பேர் சொல்ற, ஆயிரம் பேர். அன்பானவர்களே, அபூசுபியான் மூளை பார்த்தான், இந்த பாதையில போன சரி வராது, வழிய மாத்தினான், வழிய மாத்தினான். இப்ப பார்த்தா அவங்க யுத்தத்துக்கு தயாராக வந்துட்டாங்க. அபூ சுஃபியான் அப்பட அபூஜஹல் உத்துபா ஷைபா பெரும்பெரும் தலைவர்கள். இன்றைக்கு உடுவுரல்ல, இன்றைக்கு ஒரு கதை பாசம் கொடுத்தா உடுவுறாரு. இப்படி எல்லாம் பார்த்த வாராங்க. அன்பானவர்களே, விஷயங்கள் வெறும் 313 அல்லது 314 317 பேர், இரண்டு இரண்டு குதிரை, அதாவது இரண்டே இரண்டு குதிரை தான், கிட்டத்தட்ட ஒரு 20 ஒரு ஒட்டகங்கள், அவங்கள 1000 பேர் ஆட்கள், ஏராளமான ஒட்டகங்கள், ஏராளமான ஆயுதங்கள். அபூ சுஃபியான் ஜுஹைருடைய அந்த உத்துபாவுடைய படையில ஆட்களே இல்ல. அன்புக்குரிய பெருவ சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இப்படி யுத்தத்துக்குரிய நிலப்பாட்டை அவங்க தயாரிச்சு கொண்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அதாவது சில சஹாபா உளவாளியாக இருக்கிறாங்க, சில விஷயங்களை சிலவங்களுக்கு போட்டாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டாங்க, சில விஷயங்களை ஆசாரப்படுத்துறாங்க. இப்படித்தான் நிலைக்கோணும். நாங்க கொஞ்சம் பேர் தான் ஈமான்ல உறுதியானவங்க. நாங்க எங்களை தாக்க வந்தா தாக்கோணும். ஒரு பயான் நடக்குது அன்பானவர்களே, எல்லாரும் முடிவெடுத்தாங்க. யாரும் சொல்லலாம், மூசா அலைஹிஸ் ஸலாம் அவங்களுக்கு அந்த பனி இஸ்ரவேல் சொன்னாங்களே, நீங்க இதுதான் அந்த உரப்பு காத்திலா, நீங்க உங்க ரப்பமே யுத்தம் செய்யுங்களே, இப்படி வாச நாங்க பாவிக்க மாட்டோம், இந்த விஷயத்தை நாங்க சொல்ல மாட்டோம், உறுதியாக இருந்தாங்க. நீங்க முடிவெடுங்க யார சொல்லல்லா. அன்பு அந்த பிரிவுகளை சகோதரர்களே, அல்லாவின் நெல்லடியார்களே, எனவே இந்த சஹாபா கூடிய உற்சாகம் இவங்களோட வெறுமனே 313 சஹாபாக்கள், 314 312 மூணு ரிவாயத் இருக்குது. இப்படிப்பட்ட நிலைக்குள்ளால் தான் அந்த படை தயாராகவே, அவங்கட படைக்கு அபூஜஹிலோட படைக்கு அவங்க சைத்தான் விளையாட்டு காட்டுறாங்க. அதாவது சைத்தான் விளையாட்டு, சைத்தான் போய் தாங்க தூண்டான், நீங்க உடவானாம், நீங்க அடிங்க, நீங்க புட்டீங்க, நாங்க இருக்கிறோம், அவங்க குட்ட ஜோஸ்ல அவங்க இந்த சைத்தான் உசராட்டம் இருக்குது, புல் ஐடியா கொடுத்தான். அன்பாதவர்களே, பெருவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துக்கு தங்கறதுக்காக போறாங்க. போற அந்த இஸ்லாத்துல முதன் முதலாக யுத்தம் அதுதான். ஒரு இடத்துல வாராங்க, ஹுபாபின் சஹாபி, யார் சூழல் அந்த இடத்துல தங்க வாராங்க, இது அல்லாஹ்வுடைய ஓடுறான்னு கேட்டாங்க. இல்லையா சார், இல்ல அப்படி நாங்க வாங்க, ஒரு இடத்துக்கு மஷூரா கொடுக்குறாங்க, இன்னொருத்துக்கு போறாங்க, அங்க போய் துவா, அல்லாஹ் இரவையில மலையை புரிய வைச்சான், அந்த இடம் முஸ்லீம்களுக்கு சாதமாக இடமாக மாறியது. அன்புக்குரிய பெருமை சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிறதுக்கு பின்னால இடத்தை மாத்திட்டு அந்த இடத்துல நபி அவங்க துவா விடிய விடிய சஜிதால நோம்பு 16 விடிஞ்சா 17 நோம்பு. அன்பாதவர்களே, நபி விடிய விடிய சுஜூதுல, விடிய விடிய சுஜூதுல லா இலாஹ இல்லல்லாஹ் ஹய்யுல் கய்யூம், ஹய்யுல் கய்யூம் துவா அதிகமாக கேளுங்க. இந்த ரெண்டு வார்த்தை போதும், ஹய்யுல் கய்யூம். ஆயத்துல் குர்சி அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் விருப்பமான வார்த்தை, அல்லாஹ் அஸ்மாவுல் ஹுஸ்னா துவா கபூல் செய்யப்படக்கூடிய வார்த்தை. நபியே உள்ள ஆகுறாங்க, யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ், சுஜூதில் அல்லாஹ்ட துவா அழுகு அழுது கொண்டே இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பக்கத்தில் இருக்கிறாங்க, விடிய விடிய அழுகு நபியே அவங்க, யா ரசூல், யா அல்லாஹ், இப்படி இருக்கிறாங்க. இந்த நிலைக்கு நபி சகல விஷயத்தை முறைப்பாடு பண்றாங்க. அன்புக்குரிய பெருவ சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபி அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ், அல்லாஹ் மன்ஜிஸ்லி, யா அல்லாஹ், நீ என்னத்தை வாக்கு தந்திருக்கிறாயோ அது நிறைவேற்றி யா அல்லாஹ், இன் துஹ்லக் லிஹாதிஹில் அஸ்பா, இந்த கூட்டம் யா அல்லாஹ் வெறும் 313 யா அல்லாஹ் அழிக்கப்பட்டால் லம் துஅபத் மின் அஹ்லில் இஸ்லாம், யா அல்லாஹ், இஸ்லாத்தில் யாருமே உன்னை வணங்க இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ், ஒருத்தரும் இல்லை யா அல்லாஹ், உங்க 1000 படை இங்க வரும் 313 பேர் அழிந்தால் யா அல்லாஹ் உன்னை சுஜூசிவருக்கு ஒருத்தராவது இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ். அன்பு நபியுடைய துவா விடிய விடிய அல்லாஹ் மலாய்க்கமார் இறக்கிறான், 3000 மலாய்க்கமார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் போதுமல்ல, கண்ணியப்படுத்தல் இறக்கினான், அபிஷரியா அபூபக்கர் தட்டினான், அபூபக்கர் யா அல்லாஹ் நன்மாராயன் அல்லாஹ் வாடவர்கள் இறக்கிறான், மலக்கு வரல இறக்கிறான், நபீட வளர்ந்த 1500 இடதுல 500. அன்பாக சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க வாழ ஓங்குவோம் கழுத்து துண்டாகும்.
அன்புக்குரிய பெருள்ள சகோதரே, நபி அவர்கள் வீணாக தாக்க வந்தார்கள், அது நிறைய சம்பவம் அது. எனவே அன்புக்குரிய பெருள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியவங்க பலவிதமான உபதேசங்களை செய்தாங்க. இந்த நிலைமைக்குள்ள உபாராசா யுத்தம் நடக்குது, நிறைய பேர் அதுல அன்பாதவர்களே அடியாக கொலை செய்யப்பட்டாங்க. இஸ்லாம் நபி சொன்னாங்க, நீங்க வயோகளை கொலை செய்ய வேணாம், மூதாட்டிகளை கொலை செய்ய வேணாம், சிறார்களை கொலை செய்ய வேணாம், நீங்க அவங்களுக்கு மன்னிச்சிருங்க, விட்டுருங்கள். நபி அவங்க உத்தரவு நிறைய இருந்துச்சு. எனவே அன்புக்குரிய பெருள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3000 ஓடினான்.